அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார். சமாந்துறை பிரதேச செயலகத்தின் பிரதேச செயலாளர் கௌரவ இரண்டாம் இடம் பெற்றுக் கொண்டவர் ரதீஷ். சார் இப்படி இப்படி இந்த இந்த பக்கம் தெரியுங்க. முதலாம் இடத்தினை பெற்றுக் கொண்டவர் மரதனோட்ட போட்டியிலே திவாகர். அதேவேளை ஆறுதல் பரிசில் ஒருவருக்கு வழங்கப்படுகின்றது. திரு சுதாகரன் அவர்களுக்கு மரதனோட்ட போட்டிக்கான ஆறுதல் பரிசு வழங்கப்படுகின்றது. இங்கே சுதாகரனுக்கு ஆறுதல் பரிசு வழங்கப்பட இருக்கின்றது. தலைவர்களாக இருந்து கழகத்தை வெற்றிகரமாக நடாத்தி சென்ற அந்த பெருந்தகைகளுக்கு நினைவு சின்னங்கள் வழங்கி தற்பொழுது கௌரவிக்கப்பட இருக்கின்றது. அந்த வகையில் வீரமுறை விநாயகர் விளையாட்டுக் கழகத்தை 1980களிலே ஸ்தாபித்து மிக நீண்ட காலமாக தலைமை பதவி வளர்ச்சிக்கு வித்திட்டவருமான திரு எம் வேலாயுதன் அவர்களுக்கு தற்பொழுது இருக்கின்ற விநாயகர் விளையாட்டுக் கழகம் மிகுந்த சிரத்தையுடன் அவரை பாராட்டி நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கின்றார்கள். அடுத்து அவரை தொடர்ந்து கழகத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருந்தவர் திரு எஸ் ராஜேந்திரன். இவர் 1993களிலே இந்த தலைமை பெற்றார். அதனைத் தொடர்ந்து அவர் விமலச்சந்திரன் அவர்கள் கழகத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றி வழிநடத்தி இருந்ததே வேளை 2005களிலே ஏ தயாரந்து ஏ கிருபாகரன் கழகத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றி கழகத்தை வழிநடத்தி இருந்தார். அவர்களுக்கான அந்த நினைவு பரிசுகளை தற்பொழுது வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய விஜயாதிதிகள் தற்பொழுது முட்டி உலகத்தில் போட்டி நிறைவடைந்திருக்கின்ற அதே வழியிலே எங்களுடைய முன்னிதாள் தலைவர்கள் கௌரவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்குரிய கௌரவ பரிசினை எங்களுடைய கௌரவ அதிரி புஷ்பராஜா அவர்களும் விசேட அதிதியாக வரைந்திருக்கின்ற கௌரவ ஜனாபே மன்சூரையா அவர்களும் அங்கே இணைந்து வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆரம்பகர்த்தாவாக இருந்த திரு எம் வேலாயுதன், அதனை தொடர்ந்து எஸ் ராஜேந்திரன், அவரை தொடர்ந்து எஸ் சந்திரன், அவரை தொடர்ந்து என் சிவராமன், அவரை தொடர்ந்து ஆர் சிவகுமார், அதன் பின்னர் ஆர் விமலச்சந்திரன் அவர்கள் தலைமை பொறுப்பேற்றிருந்தார். அதனை தொடர்ந்து எஸ் ஜெகநாதன் ஆகியோர் கழகத்தினுடைய தலைமை பொறுப்புகளை ஏற்றி வழிநடத்தியிருந்தார்கள். மற்றொரு கௌரவிப்பு